நீயா நானு சொன்னதும் கோபிநாதோட ஞாபகம் தான் வரும். டிவியில பிரபலமா போயிட்டு இருந்த இந்த ஷோக்கு ஆரம்பத்துல நல்ல வரவேற்பு, அதுக்கப்புறம் டைமிங்க மாத்தினாங்க, விறுவிறுப்பு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதோட இந்த டிபேட் ஷோக்கு ஒரு சில சர்ச்சைகளும் இருந்தது, அதெல்லாம் தாண்டி பொறுமையா சமாளிச்சு கொண்டு போயிட்டு இருந்தாரு கோபிநாத். ரீசெண்டா அவரு ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காரு, அப்போ ஒரு பப்ளிக் பிராங்க் ஷோ அங்க நடந்திருக்கு. இது கோபிநாத்துக்கு தெரியல. ஆர்ஜி சரித்திரன் டேபிள் கிளீனர் போல அங்க வந்து கோபி கிட்ட சாப்பிடும் போது போன் பேசாதீங்கன்னு சொல்றாரு. பதிலுக்கு கோபி ஓனத்தை சொல்ல அந்த நேரம் அங்க வந்த ஹோட்டல் மேனேஜர் சரித்திரனை புடிச்சு திட்ட கோபி அவருக்கு சப்போர்ட் பண்ண, கடைசியில இது பிராங்க்னு தெரிஞ்சதும் கோபி ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல என்ன பேசுறதுன்னு அவருக்கே தெரியாம ஸ்டன்னாயிட்டாருன்னு சொல்லணும். ஆனா விஷயம் என்னன்னா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். நம்மள நிறைய பேர் ஹோட்டலுக்கு போறோம், சாப்பாடை ஆர்டர் பண்றோம், காசு கொடுக்கறோம், ஆனா நிறைய சாப்பாடை வீண் பண்றோம். இந்த மாதிரி வீணாகிற சாப்பாட்டை சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு கொடுத்தா ஒரு உதவியா இருக்கும்ன்றது சினி உலகத்தினுடைய தாழ்மையான வேண்டுகோள். சினிமா நடிகைகளை தாண்டி ரசிகர்கள் அதிகம் விரும்புறதுனா தொலைக்காட்சி நடிகைகளை தான். அவங்கள தினமும் தொலைக்காட்சியில பாக்குறதுக்காகவே சீரியல்களை பார்க்க ரசிகர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.